என்னதான் இருந்தாலும் படிப்பது அல்லது காது வழியாக நம்ம கேட்டு அதன் மூலம் புரிந்து கொள்வது என்பது ரொம்ப ஒரு ஆழமான முயற்சி எடுத்தால்தான், கடுமையான முயற்சி எடுத்தால்தான் இந்த மாதிரியான அடிப்படையான சித்தாந்த நூல்களை நம்மால் புரிந்து கொள்வதற்கு முடியும் என்பதை நான் முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரீடிங்கில் நம்ம வேகமாக, அதாவது நம்ம படிக்கிறவங்களுக்கு என்ன இருக்குன்னா, ரொம்ப வேகமாக படித்து இந்த புத்தகத்தை படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம மன திருப்திக்காக படிக்கிறது உண்டு பல நேரங்களில். அது வந்து புத்தகத்தை படித்து முடிக்கிறதுங்கிறது மட்டுமே நம்ம நோக்கமாக இருக்கக்கூடாது. ஒருவேளை தாமதமாக கூட பையன் மெதுவாக கூட படிக்கிற நிலைமை இருக்கலாம். அடிப்படை என்னென்னா, அந்த புத்தகத்தினுடைய கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்கிறோமா என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனவே அதற்கான உரிய பயிற்சியும் அதற்கான உரிய தேவைகளும் நடவடிக்கைகளும் நமக்கு தேவைப்படுகிறது. எனவே அந்த வகையில் இந்த மார்க்சிய அடிப்படை கோட்பாடுகளை, அடிப்படை லட்சியங்களை கொண்டிருக்கிற இந்த மாதிரியான மார்க்சிய தத்துவ ஞான புத்தகங்களை படிப்பது என்பதே ஒரு கடினமான பணிதான். அவ்வளவு எளிதாக நம்ம பாஸ் பண்ணிவிட்டு எளிதாக படிச்சுட்டு நம்ம மட்டும் கடந்து போகிற அப்படிப்பட்ட நிலைமை என்பது இருக்காது. இப்போ சிவலிங்கம் இந்த புத்தகத்தை நான் கூட ஒரு முறை மேம்போக்காக பார்த்தேன். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பை விட இந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப இலகுவான மொழிபெயர்ப்பு தான். ஆனாலும் கூட அதில் இருக்கிற வார்த்தை செறிவுகள், கருத்து செறிவுகளையெல்லாம் பார்க்குற போது ரொம்ப வேகமாக படிச்சுட்டு நம்மால் புரிந்து கொள்வது என்பது, வேகமாக படிச்சுட்டு புரிந்து கொள்வது என்பது கடினமாக இருக்கும். திரும்ப திரும்ப படித்து அல்லது விளங்காத இடத்துல ஒரு முறைக்கு இரண்டு முறை படிக்கிற போது தான் அவருடைய வார்த்தைகளை கூட நமக்கு வந்து புரிவதற்கான வாய்ப்பு என்பது ஏற்படும் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இப்போ எங்கெல்ஸ் அவர்கள் எழுதியிருக்கிற இந்த மூன்று புத்தகத்தினுடைய மூன்று தலைப்புகள், அவருடைய முன்னுரையே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல வரலாற்று நிகழ்ச்சிகளையெல்லாம் அது தொகுத்து சொல்கிறாரு. இந்த மூன்று தலைப்புகள், மூன்று பொருளடக்கத்தில் இருக்கிற மூன்று அம்சங்கள், ஒன்று வந்து கற்பனைவாத சோசியலிசம், கற்பனாவாத சோசியலிசம் அப்படின்னா என்ன, அது எப்படி உருவாகுது, அதுக்கான வரலாற்று பின்னணி என்ன, அது எப்படி வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது, அல்லது சோசியலிசம் என்கிற அந்த சமூக அமைப்புக்கு ஏதுவாக இல்லாத, இசைவாக இல்லாத கருத்துக்கள், அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத கருத்துக்களாக அந்த கற்பனாவாத சோசியலிசம் என்பது இருக்குது என்பதை அவர் விளக்குறார். அதாவது சோசியலிசம் தான், ஆனால் அது வந்து ஒரு கற்பனை, கற்பனாவாதம், கற்பனையில் மட்டுமே சிருஷ்டிக்கப்படுகிற ஒரு சமூக சோசியலிசமாக அது இருக்குது என்பதை அதில் அவர் வந்து விளக்குறார். ரெண்டாவது விஷயம், மனித சமூகம் எப்படி இயக்கவியல் மற்றும் வரலாற்று பொருள் முதல்வாத அடிப்படையில் வளர்ந்து வந்திருக்கிறது என்கிற அந்த வரலாற்று பின்னணியை அவர் வந்து விளக்குறார். சமூகம் என்பது ஏன் வளருது, எல்லாமே வளருது, அப்போ சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு எது அடிப்படையாக இருக்கிறது, உற்பத்தி சக்திகளுக்கும் உற்பத்திக்கும் இருப்ப உழைப்புக்கும் இருக்கிற உற்பத்தி சக்திகளுக்கும் அதை கையாளக்கூடிய முரண்பாடு எப்படி அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியை முன்னோக்கி செலுத்துகிறது என்கிற அந்த வரலாற்று பொருள் முதல்வாத கோட்பாடுகளை அவர் வந்து விளக்குறார். மூணாவது பகுதி தான் விஞ்ஞான சோசியலிசம் என்று இருந்தால் என்ன என்பதை விளக்குது. ஏன் அது விஞ்ஞான சோசியலிசம்னு பேர் வைக்கணுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் வெறும் சோசியலிசம்னு வச்சிருக்கலாமே? அப்போ கற்பனையில் வரக்கூடிய சோசியலிசம் என்று ஒன்று வந்த பிறகு வெறும் சோசியலிசம் என்று வைக்கிற போது அது ஒரு விஞ்ஞான ரீதி சோசியலிச அமைப்பு என்பது ஏதோ யாந்திரீகமாக நடக்கிறது, ஒருத்தருடைய விருப்பத்தில் நடக்கிறது, அல்லது வந்து தன்னைத்தானே நடக்குது என்பது இல்லாமல் அது வந்து ஒரு சயின்டிஃபிக், அதாவது ஒரு விஞ்ஞான ரீதியான வளர்ச்சி தான் சோசியலிசம், ஒரு சமூக விஞ்ஞானத்தின் அடிப்படை வளர்ச்சி தான் சோசியலிசம் என்பதை விளக்குகிற முறையில் தான் இந்த புத்தகம் என்பது அமைந்திருக்கிறது என்பதை நான் முதல்ல என்னுடைய முன்னுரையில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தோழர்களே, இந்த எங்கெல்ஸ் இந்த புத்தகத்தை பற்றி எழுதியிருந்தாலும் கூட கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அறிக்கையை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா அதிலேயே கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையிலேயே இந்த கற்பனாவாத சோசியலிசத்தை பற்றி, விஞ்ஞான ரீதியான சோசியலிசத்தை பற்றி அதிலேயே நிறைய பாராக்கள் கடைசியாக இருக்கிற அதனுடைய பகுதி முழுவதும் அதை கையாளுகிற அந்த பகுதியை நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், 1948 மார்க்ஸ் எங்கெல்ஸ் மார்க்ஸ் எங்கெல்ஸ் வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை எழுதுகிறார்.
அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை பற்றி எழுதுகிற போது எழுதி முடித்த பிறகு சோசியலிஸ்ட் எழுதுகிற ஒரு முன்னுரையில் ஏன் அது வந்து சோசியலிஸ்ட் அறிக்கைன்னு ஏன் வைக்கக்கூடாது, ஏன் கம்யூனிஸ்ட் அறிக்கைன்னு வச்சோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிற போது அவர் என்ன சொன்னார்னா, அன்னைய சூழ்நிலையில் சோசியலிசம் என்கிற அந்த வார்த்தை அல்லது அதை பற்றிய ஒரு புரிதல் ஏராளமான குழப்பங்களுக்கு மத்தியில் இருந்த காரணத்தினால்தான் அதை நாங்கள் வந்து இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட்டுங்கிறது கூட அப்படிப்பட்ட குழப்பங்களுக்கு உட்பட்டு தான் இருந்தது. 1948 இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை எழுதுவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால்தான் அரசியல் தளத்தில் கம்யூனிசம் என்பதும் சோசியலிசங்கிற அந்த வார்த்தை ஆடல்கள் அதிகமாக உரையாடலுக்கு வந்திருக்கு. சில ஆண்டுகளுக்கு ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இந்த வார்த்தைகள் அதிகமான உரையாடலுக்கு வந்திருக்கு. ஆனால் அப்போதெல்லாம் சோசியலிசம் என்றால் ஒரு வரையறைக்கப்பட்ட திட்டம் என்பதோ, கம்யூனிசம் என்றால் இதுதான் கம்யூனிசம், இதுதான் கம்யூனிஸ்ட சமூகம் என்று சொல்லுகிற அப்படி எந்த விதமான வரைமுறையும் இல்லாத இருக்கிற அணுகுமுறை தான் அப்போது இருந்திருக்கிறது. அப்போது இருந்திருக்குங்கிறது மட்டுமில்லை, அது முழுக்க முழுக்க சோசியலிசம் என்பது ஒரு மத்தியதர வர்க்கத்தினால முன்மொழியப்பட்டிருக்கிற, அதாவது சோசியலிசம் பொது உடைமை என்று சொன்னால் நாம் அடிப்படையாக சொல்லுகிற உற்பத்தி சக்திகளையும் உற்பத்தி சாதனங்களையும் சமூகமயமாக்குவது அல்லது பொது உடைமையாக்குவது என்பதற்கு நேர் விரோதமான ஒரு கோட்பாடுகளை கொண்டிருக்கிற அமைப்பாக தான் அன்னைக்கு இருந்த சோசியலிசத்தை பற்றிய புரிதல் இருந்தது. அதாவது முதலாளித்துவ சமூகத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல், முதலாளிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல், மூலதனத்துக்கு எந்த விதமான சேதமும் இல்லாமல், முதலாளிகள் ஈட்டக்கூடிய லாபத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் ஒரு பொது உடைமை ஒரு சோசியலிச சமூகத்தை அமைக்க வேண்டும் என்பது தான் அவங்களுடைய முன்மொழிவாக இருந்தது. ஆனால் சோசியலிசம் என்பது நாம் சொல்லுகிற விஞ்ஞான சோசியலிசம் என்பது அடிப்படையில் வேறுபட்டது. மூலதனத்தை ஒழித்து கட்டுகிற, முதலாளித்துவத்தை ஒழித்து கட்டுகிற அல்லது உபரி மதிப்பு என்கிற லாபத்தை ஒழித்து கட்டுகிற, அனைத்து உற்பத்தி சக்திகளையும் தேசியமயமாக்குகிற சமூகமயமாக்குகிறது தான் நாம் சோசியலிச சமூகம்னு சொல்கிறோம், விஞ்ஞான சோசியலிசம். ஆனால் அன்னைக்கு சோசியலிசம் என்கிற வார்த்தை இந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்படவில்லை. அன்னைக்கு கம்யூனிசம் என்கிற வார்த்தை கூட நாம் அர்த்தப்படுத்தக்கூடிய அந்த அளவுக்கான அர்த்தத்தோடு அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் சோசியலிசத்துக்கும் கம்யூனிசத்தை பயன்படுத்துவதற்கும் சில வேறுபாடுகள் இருந்தது. சோசியலிசத்தை பயன்படுத்திய அளவுக்கு ஒரு எதிர்நிலையில் இருக்கிற வார்த்தையாக கம்யூனிசம் பயன்படுத்தப்படவில்லை. அதாவது சமூகத்தை எந்த விதத்திலும் மாற்றி அமைக்க கூடாது என்பது தான் அன்னைக்கு இருக்கிற சோசியலிஸ்டுடைய சோசியலிசத்தை முன்மொழிந்தவுடைய புரிதல். முதலாளித்துவத்தை ஒழிக்கக்கூடாது, மூலதனத்தை ஒழிக்கக்கூடாது, லாபத்தை கட்டுப்படுத்தக்கூடாது, இதெல்லாம் இல்லாமல் ஒரு சோசியலிச சமூகம் அமைக்க வேண்டும் என்பது தான் அன்னைக்கு இருந்த புரிதல். அதிலிருந்து சற்று மாறுபட்டது கம்யூனிசத்தை முன்மொழிந்த சில பேருடைய புரிதல். அவங்க வந்து சமூகத்தை மாற்றணும், இன்னைக்கு இருக்கிற முதலாளித்துவத்தை அனுமதிக்க கூடாது என்கிற அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் வேறு சில விஷயங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே மார்க்சும் எங்கெல்சும் பேசுகிற போது இந்த ரெண்டு பேரையும் கூட விமர்சனம் செய்துதான் அவர்கள் தங்களுடைய அடுத்த கட்ட பதிவுகளை எழுத்துக்களை அவர்கள் விமர்சித்து பார்த்துருக்கிறோம். ஆகவே கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையிலும் கூட அதை விவரித்து எழுதியிருக்கிற எஸ்வி ராஜதுரையினுடைய அந்த புத்தகத்தில் மிக விளக்கமாக இந்த எல்லா வரலாற்று பின்புலங்களையும் எல்லா வரலாற்று நிகழ்வுகளையும் தொகுத்திருப்பதை நீங்கள் ஒருவேளை தேடி படிக்கிற போது, இன்னும் சொல்ல போனால் இப்போ இருக்கிற இந்த மொழிபெயர்ப்பு என்பதெல்லாம் விட கூட மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாக அவருடைய மொழிபெயர்ப்பு அந்த கம்யூனிஸ்ட் அறிக்கையை பற்றிய அவருடைய விளக்க உரை மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாக, நல்ல மொழிபெயர்ப்பாக, புரிந்து கொள்வதற்கு எளிதான மொழிபெயர்ப்பாக இருப்பதையும் நாம் வந்து பார்க்க முடியும். எனவே ஆகவே தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கம்யூனிசமும் நம்ம விரும்புகிற மாதிரி இல்லை, ஆனால் சோசியலிசம் அளவுக்கு மிகுந்த குழப்பமான ஒரு வார்த்தையை குழப்பமிருக்கு இந்த வார்த்தையை விட கொஞ்சம் தெளிவாக இருந்ததுனால நாம் கம்யூனிஸ்ட் அறிக்கை என்ற பெயரை நாம் வைத்தோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அன்னைக்கு வந்து சொல்லுவதை நாம் வந்து பார்க்கணும். ஆகவே அன்னைக்கு இந்த இன்னைக்கு ஜிஆர் வந்து தீக்கதில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு, அதை நீங்கள் படிச்சிங்கன்னா நான் சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறதுனால நான் அதுக்குள்ளே போக விரும்பலை.
சொல்லப்போனால் சோசலிசம் என்பதில் அன்னைக்கு சில பேர் முன்மொழிஞ்சிருக்கிற சில பேர் அவங்க வந்து இந்த அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் முதலாளித்துவ சமூக அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் ஆனால் தொழிலாளிகள் அவங்களுடைய வசதி வாய்ப்புகளோடு வாழ்கிற ஒரு சோசியலிச சமூகத்தை உருவாக்க முடியும் என்று அவங்க நம்பினாங்க. இப்போ நம்ம நாட்டினுடைய அரசியல் சட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம அரசியல் சட்டத்தில் டெமோக்ராட்டிக் சோசியலிசம் தான் அந்த வார்த்தையை சேர்த்துருக்காங்க. ஜனநாயக சோசியலிசம், ஜனநாயக சோசியலிசம்னா ஆளாளுக்கு நிறைய பேர் நிறைய விளக்கம் கொடுப்பாங்க. என்ன ஜனநாயக சோசியலிசம்? இங்கே சுரண்டுகிறவரும் இருப்பாங்க, சுரண்டப்படுறவனும் இருப்பாங்க, முதலாளியும் இருப்பாங்க, தொழிலாளியும் இருப்பாங்க, கொள்ளை லாபம் அடிக்கிறவனும் இருப்பாங்க, கொள்ளை கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. இதுதான் ஜனநாயக சோசியலிசம். எனவே உலகம் முழுவதும் இப்படியான சோசியலிசத்தை பற்றிய பலவிதமான, ஆகவே நம்ம நாடு இன்னைக்கு வந்து ஒரு ஜனநாயக சோசியலிசத்தை ஏதோ விதத்தில் அடைஞ்சிட்டோம். இப்போ இந்திய நாடு கூட ஏதோ ஒரு வகையில் சோசியலிசத்தை அறிந்திருக்கிற நாடாக தான் நம்ம பார்க்க முடியுது. ஆகவே சோசியலிசம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதனாலேயே நம்முடைய லட்சியங்களை நாம் அடைந்து விட்டோம், அல்லது நம்முடைய லட்சியங்களை அதை நோக்கி அடைய முடியும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால், இந்த சோசியலிசம் என்கிற வார்த்தை கூட பல நேரங்கள், உதாரணமாக 1952-53 ஆண்டுகளில் ஜவஹர்லால் நேரு வந்து ஆவடி சோசியலிசம்னு இங்கே சென்னையில் தான் வந்து உருவாக்குனார். சொல்லப்போனால் அது ஆவடி சோசியலிசம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில், இந்தியா மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு தாக்கம் உண்டாக்குச்சோ இல்லையோ, ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி கூப்பிடல அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கிடுச்சு. நாம் நேருவை பின்பற்றியே, நேருவை ஆதரித்தே சோசியலிசத்தை கொண்டு வந்துடலாம், சமூக மாற்றத்தை அடைந்து விடலாம் என்கிற ஒரு புரிதல் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கூட வந்ததை நம்ம வந்து பார்க்கணும். அதுதான் பின்னாடி படிப்படியாக வளர்ந்து அது ஒன்றுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பது ரெண்டாக பிளவுபட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற கடைசியாக 64 ஆண்டு பிளவுபடுகிற சூழ்நிலை என்பது ஏற்பட்டது அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும்.